திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு முகக்கவசம் வழங்கப்பட்டது. திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கம் சார்பில் திருநெல்வேலி ஜங்ஷன் அரவிந்த் மருத்துவமனை எதிரில் ஏ டு இசட் மொபைல் அருகில் சாலையில் பயணிக்கும் பொதுமக்களுக்கு முகக்கவசம் வழங்கப்பட்டது. முகக்கவசத்தின் அவசியத்தை விளக்கிச் சொல்லி அவர்களுக்கு முகக்கவசம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கம் தலைவர் மயூரி ஆறுமுகன் அய்யனார், செயலர் லயன் எஸ் எம் எஸ் முருகேசன், ஏ டு இசட் உரிமையாளர் லயன் நாதுஷா பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். வணக்கம். திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கம் சார்பில் இன்று நாம் பொதுமக்களுக்கு முகக்கவசம் வழங்கினோம். ஏற்கனவே இன்று நமது சங்க உறுப்பினர் ஏ டு இசட் மொபைல் திரு பாபு அவர்கள் ஏ டு இசட் மொபைல் புதிய கிளை துவங்கியிருக்கிறார்கள். அந்த தருணத்தில் நமது திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கம் சார்பிலும் பொதுமக்களுக்கு முகக்கவசங்கள் வழங்கினோம். கிட்டத்தட்ட ஒரு 150 நாட்களுக்கு மேலாக அனைவரும் முகக்கவசங்கள் அணிய வேண்டும். ஊரடங்கு உத்தரவு இருந்து இப்போது விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அனைவரும் அரசு தனது சட்டத்திட்டங்களை சில விஷயங்களுக்கு தளர்வு செய்தாலும் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் சாலைகளும் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களிலும் முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தி திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கம் அவர்களை முகக்கவசத்தின் அத்தியாவசியத்தை வலியுறுத்தி இன்று முகக்கவசம் வழங்கினோம். நன்றி, வணக்கம்.